நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகள் அப்படிங்கிறாங்க. இதில் எத்தனை பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டு, தமிழில் வந்து பத்திரங்களின் சந்தை அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீலிங் இன் ஏ கேபிட்டல் மார்க்கெட் ஆர் டன் த்ரோ த செக்யூரிட்டிஸ் லைக் ஷேர்ஸ் டிபெஞ்சர் எக்ஸட்ரா. த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் தோஸ் கால்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து என்ன வந்து டீல் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் எக்ஸட்ராங்கிறாங்க. அதேமாதிரி இந்த பத்திரங்கள் சந்தையில் வந்து தமிழில் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட்னா பத்திரங்களின் சந்தை. இங்கே வந்து என்ன வந்து சேல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு ஹேண்டில் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இதை வந்து ஹேண்டில் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிற மூலதன சந்தை அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விலை அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இஸ் டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரிவெலிங் இன் த கேபிட்டல் மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். அதேமாரி இதில் வந்து விலை வந்து எப்படி வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணுறாங்கனாக்கா அந்த ப்ரைஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ண டிமாண்ட் அண்டு சப்ளையை பொறுத்து பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி விலை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கனாக்கா தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அது வந்து தீர்மானம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தேர்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பங்கேற்பாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தே ஆர் மே பிளேஸ் இன் த கேபிட்டல் மார்க்கெட். த பார்ட்டிசிபென்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் இன்க்ளூட் இண்டிவிஜுவல் கார்ப்பரேட் செக்டார் கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறாங்க. அதேமாரி இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து யார் வந்து பார்ட்டிசிபேனாக வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் கார்ப்பரேட் செக்டார் கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான் என்னவாக இருக்கிறாங்க பார்ட்டிசிபேனாக வந்து இருக்கிறாங்க. அதேமாரி இதில் தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா பங்கேற்பாளர் வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தனி நபர்கள், அதேமாதிரி நிறுவனங்கள், வங்கிகள், இதர நிறுவனங்கள், இவங்க வந்து என்னவாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பங்கேற்பாளராக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன்னாக்கா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இட அமைவு அப்படிங்கிறாங்க. இட அமைவு கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் கன்ஃபைன் டு சர்டைன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் ஆல்தோ இட் இஸ் ட்ரூ தட் பார்ட் ஆஃப் த மார்க்கெட் ஆர் கன்சன்ட் இன் சர்டைன் வெல் நோ சென்டர் நோ ஆஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இட் இஸ் இன்ஃபேக்ட் இன் த ஓவரால் எக்கனாமி வேற எவர் சப்ளையர் அண்ட் யூசர் ஆஃப் கேபிட்டல் கெட் டுகெதர் அண்டு டூ பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக என்ன வந்து கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கிடையாது. எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் அதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓவராலாக எக்கனாமிக்கு வந்து அவங்க கிடைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அந்த இடம் வந்து ஏதுவாக வந்து இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த லொக்கேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஃபார் ஃபினான்சியல் அசட் அப்படிங்கிறாங்க. தமிழில் நிதி சார்ந்த சொத்துக்கள் அப்படிங்கிறாங்க. நிதி சார்ந்த சொத்துக்கள் கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் ஏ டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்சியல் அசெட்டு. அதேமாதிரி கேபிட்டல் மார்க்கெட் தான் என்னமா இருக்குன்னா ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம் ஃபினான்சியலுக்கு வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறப்பு இயல்புகள் மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகள் இந்த 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள், இதை டவுட் இருந்தாக்கா கேளுங்கள், ஈஸியாக தான் இருக்கும்.